16வது லெசனுக்கு உங்களை வரவேற்கும். நான் டாக்டர் தர்ஷனன். முன்னைய லெசன்ல பார்த்த மாதிரி ஸ்ருதி ஞானமும் லய ஞானமும் ஒருங்கே படைக்கப்பட்ட குழந்தைகள் நீங்கள். உங்களினுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவர்கள் முற்பிறவிகளில் செய்த தவங்களினால் அவர்கள் வழியில் அவர்களுடைய மரபணுக்களுக்கூடாக கடத்தப்பட்டு இந்த லயஞானமும் ஸ்ருதி ஞானமும் ஒருங்கே கைவரப்பெற்று அதெல்லாம் உங்களினுடைய சூப்பர் கான்சியஸுக்குள்ளே வைத்து கொண்டு அந்த சூப்பர் கான்சியஸுக்குள்ளே இருக்கிற அந்த விடயங்கள் உங்களோட கான்சியஸுக்கு தெரியப்படுத்தப்படுகிறதுக்காக, அதாவது உங்களுக்குள்ளே இருக்கும் இசை திறமை, இசை ஞானம், இசை ஞானம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு நீங்கள் அதை பயன்படுத்தும் வகையில் அதற்குரிய வழியை, உங்களுக்குள்ளே அது இருக்கின்றது, எப்படி அதை பயன்படுத்த வேண்டும், அது எங்கே இருக்கின்றது, எவ்வாறு இருக்கின்றது என்பதை உங்களுக்கு காட்டி தரும் வகையில் வந்திருப்பவர்தான் இந்த உங்களினுடைய குரு. முதலாவதா ரெண்டாவதா சுருதி இடைவெளியில் அதிகம் பாடும் போதும் நாங்கள் சத்தம் குறையக்கூட வல்லினம் மெல்லினம் இடையினம் கலந்து பாட வேண்டும் என்று போன கிளாஸ்ல பார்த்தோம். ஒரே சுரத்தில் தான் நான் நின்றேன், ஆனால் அங்கே அவ்வளவு உயரத்திலிருந்து அவ்வளவு பதிவாக வந்திருக்கிறேன். ஒரே சுரம் சிவரஞ்சன் இந்த கால தான் நின்றேன் நான், ஆனால் அவ்வளவு ஏற்றத்தாழ்வேன் சுருதியில் இல்லை. சுருதியில் ஏற்றத்தாழ்வு இல்லை, ஒரே சுரத்தில் தான் நிற்கிறேன் என்று சொல்கிறேன். அப்போ சுருதி ஏறவில்லை இறங்கவில்லை, ஆனால் அங்கே என்ன ஏறி இறங்கியது, சத்தத்தின் அளவு. இப்படித்தான் உங்களுடைய பாட்டு இருக்க வேண்டும், சத்தம் வல்லினம் இடையினம் மெல்லினம் எல்லாம் கலந்து கூட வேணும் குறைய வேணும். அப்போத்தான் அதன் ஊடாக உணர்ச்சிகள் பரிமாறப்படும். பாட்டு பாடிக்கையும் இதே மாதிரி தான், தனிய ராகம் பாடிக்க தான் இப்படி எண்ணில்லை, பாட்டு பாடிக்கையும் இதே மாதிரி ஏற்ற இறக்கங்களோடு தான் நாங்கள் பாட வேண்டும். பார்த்தீங்களண்டா, ஏழிசை கீதமே எனக்கொரு ஜீவன் நீயே, வாழும் காலம் யாவும் உனக்காக நான்தான் காவிய வீணையில் ஸ்வரங்களை மீட்டுவேன் கானம் கானம் ஜீவ கானம் பிறக்காது இங்கேழிசை கீதமே எனக்கொரு ஜீவன் நீயே.
ரெண்டாவது ஸ்ருதியில கூட சத்தத்தில குறைவு. கீழறங்கிறது கிராஃப், ஏன் சத்தத்தை அளக்கிற கிராஃப் தான் இது. ஆகவே இந்த ஐந்து கேள்விகளுக்கும் சரியான பதிலளித்து சரியான 100க்கு 100 அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் தர்ஷனன்.